அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் நினைக்கிறேன் பிள்ளைங்களாங்க, பாருங்கள். தி இனர்ஷியா ஆஃப் யர் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு நாளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்கே நாளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு முதல் என்ன தெரிஞ்சிடணும்னா, இனர்ஷியானா என்னன்னு தெரிஞ்சிடணும். இனர்ஷியானா என்ன நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தியரி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இனர்ஷியானா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு மாஸ் இருக்குன்னா, மாஸ் அது மேலே சே நீங்கள் சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அவனோட வெலாசிட்டி மாறணும் இல்லையா? அந்த வெலாசிட்டி மாறுவதற்கு எப்படி எவ்வளவு அப்போசிஷன் தருது, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் தருது, அதுக்கு பேர் தான் என்னது, இனர்ஷியா. அப்போ நம்மளுக்கு இயற்கையாக தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி என்னது, ஆக்சுவலாக மாஸ். அப்போ என்ன நம்ம சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளவு மாஸ் இருக்கோ அவ்வளவு எனர்ஷியா அதிகமாக இருக்கும். ரைட். மாஸுடைய மேனிஃபெஸ்டேஷன், மாஸுடைய வெளிப்பாடு, அதான் எனர்ஷியா. அப்போ நம்ம கேட்க பாருங்கள், இப்போ பாருங்கள், எனர்ஷியா ஆஃப் தி பாடி டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டா? இல்லை, வெயிட்டுங்கிறது ஃபோர்ஸு. ரைட். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது பிளானட்டா? இல்லை. ரைட், அது வந்து ஆக்சலரேஷன். அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லலாம், மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ எனர்ஜி ஆஃப் யர் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சரியா பிள்ளைங்களா? பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைங்களா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.